ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம சேனல்ல சங்கரா சதுர்த்தியை முன்னிட்டு எங்க ஊர் விநாயகர் கோயிலுக்கு சுண்டலும் பொங்கலும் செஞ்சு தர போறோங்க. இது 2 கிலோ சுண்டலுங்க, நைட்டே ஊற வச்சு வச்சிருக்கோம். இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரை மூடிக்கலாம். இப்போ நமக்கு 5 விசில் வந்துருச்சுங்க. இப்போ நம்ம இதை இறக்கி வச்சுக்கலாம். நம்ம அடுத்து சக்கரை பொங்கலுக்கு சக்கரை பொங்கலுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ சக்கரை பொங்கலுக்கு நம்ம பாசி பருப்பை லைட்டாக வறுத்துக்கலாம். இப்போ நமக்கு பாசி பருப்பு வறுபட்டுருச்சுங்க, நம்ம இப்போ இதை இறக்கிக்கலாம். இப்போ நம்ம 2 கிலோ சக்கரை பொங்கல் செய்ய போறோங்க. அதுக்கு இந்த பாத்திரத்துல இந்த அளவு நான் தண்ணி வச்சிருக்கேன், தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ 2 கிலோ அரிசி வச்சிருக்கேன். இப்போ 1/2 கிலோ அளவுக்கு பாசி பருப்பு நம்ம வறுத்தோம் இல்லையா, பாசி பருப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம களைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு சுண்டல் ரெடி ஆயிடுச்சு, நல்லா வெந்துருச்சுங்க. நம்ம இப்போ வடிகட்டிக்கலாம். இப்போ நம்ம சுண்டலை தாளிச்சுக்கலாம். அதுக்கு கடாயில எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா நவுத்திக்கிறோம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு உளுந்தளவு சேர்த்துக்கலாம். அது நல்லா பொரியட்டும். சேர்த்துக்கலாம். அதோட வரமிளகாய் சேர்த்துக்கலாம். வரமிளகாயை புட்டு போட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயத்தூள் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வதக்குனதுக்கப்புறம் நம்ம இப்போ இந்த சுண்டலில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ நமக்கு சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ கலந்து வச்சிருக்க நம்ம அரிசி பாசி பருப்பு ரெண்டையும் நம்ம கொட்டிக்கலாம். இப்போ நம்ம வந்து துணிக்க வச்சுருக்க வெள்ளத்தை சேர்த்துக்கலாம். சாதம் வெந்துருச்சு, இப்போ நம்ம வெள்ளத்தை சேர்த்துக்கலாம். எல்லாம் நம்ம சேர்த்துட்டோம். இப்போ நல்லா வெள்ளம் கரையட்டும். இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வெள்ளம் கரைஞ்சிருச்சுங்க. ஏலக்காய்த்தூள் சேர்த்துக்கலாம். 2 கிலோ அரிசிக்கு நம்ம வந்து 2 கிலோ வெள்ளம் போட்டிருக்கோம். இப்போ நான் வந்து நெய் சேர்த்துக்கலாம். சுட சுட சக்கரை பொங்கல் தயாராயிடுச்சு. இனிமேல் தாங்க நாங்கள் கோயிலுக்கு கொடுத்து அனுப்ப போகிறோம். அவ்வளோதாங்க, சக்கரை பொங்கலும் சுண்டலும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அன்பு வீட்டு அடுப்பங்கரை சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.